강고와 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 강고와. இயக்குனர் வசந்த் இயக்குன நேருக்கு நேர் திரைப்படம் மூலமாக சரவணனாக இருந்தவர் சூர்யாவாக திரையுலகில் அறிமுகமானார். விஜய் ஒரு நாயகனாகவும் இன்னொரு நாயகனாக சூர்யாவும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சூர்யாவை பார்த்தப்பவே இந்த திரையுலகம் அவரை பேரழகன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக காதலே நிம்மதி திரைப்படத்தில் முரளி கூட சேர்ந்து ரெண்டு கதாநாயகர்களில் ஒருத்தராக நடித்து இளம் ஹீரோக்களோட வரிசையில் இடம் பிடிச்சார் சூர்யா. இயக்குனர் வசந்தோட பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தில் ஜோதிகா கூட இரவா பகலானு காதல் ஆட்டம் போட்ட சூர்யா சினிமா படிக்கட்டோட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தார். மறுபடியும் விஜய் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் ரசிகர்களை கவர்ந்த சூர்யாவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது பாலாவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன நந்தா. அது வரைக்கும் இருந்த சூர்யாவோட உடல் மொழியையும் வசன உச்சரிப்பையும் தலைகீழாக மாற்றி நம்பிக்கை நாயகர்களோட வரிசையில் சூர்யாவை உட்கார வச்சது நந்தா தான். அமீரோட மௌனம் பேசியதே, கிருஷ்ணாவோட சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படங்கள்லாம் ரசிகைகளை சூர்யாவுக்கு பெற்று கொடுத்துச்சு. மறுபடியும் காதல் பாதையில் இருந்து விலகி கௌதம் வாசுதேவ் மேனனுடைய காக்கா காக்காவில் துப்பாக்கி தோட்டாக்களால் தெரிக்க விட்டார் சூர்யா. கஜினியோட சஞ்சய் ராமசாமி, வாரணமாயிரத்தோட கிருஷ்ணா, பேரழகனோட சின்னா போன்ற கதாபாத்திர பெயர்கள்லாம் இப்போவும் மறக்க முடியாத பெயர்களாக ரசிகர்களோட நெஞ்சில் வளர்த்திக்கிட்டே தாங்க இருக்கு. சூர்யாவோட நடிப்பின் அழகால் இயக்குனர் ஹரியோட சிங்கம், வேல், ஆறு திரைப்படங்கள் சூர்யாவை கமர்சியல் ஹீரோக்களோட டாப் நாயகனாக்கி ஓங்கி அடித்தா ஒன்றடன் வெயிட்டாக மாற வச்சுது. மாற்றான், அஞ்சான், மாசு என்கிற மாசிலாமணி, 24, தானா சேர்ந்த கூட்டம், என்ஜி கேண்டு ஓடிட்டு இருந்த சூர்யாவுக்கு கிளாஸ் மற்றும் மாஸ் வெற்றியை கொடுத்தது சூரரை போற்று. சாமானியர்களையும் விமானத்தில் பறக்க வச்ச ஒரு எளிய மனுஷனோட சாதனை போராட்டத்தை தன்னோட நடிப்பால் வெளிப்படுத்தின சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்று கொடுத்துச்சு சூரரை போற்று. ஜெய்பீம் திரைப்படத்தில் மலைவாழ் மக்களோட உரிமைகளுக்காக திரையில் ஒழித்த சூர்யாவோட குரலை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாராட்டினாங்க. எதற்கும் துணிந்த வாடிவாசல் காலை சூர்யா அப்படின்னு சொல்லி